எடப்பாடி பழனிசாமி தரப்பை சேர்ந்த தென்னரசுதான் அதிமுக வேட்பாளர். ஒப்புதல் படிவத்தை வெளியிட்டார் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன். சென்னையில் ஆதரவாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் முக்கிய ஆலோசனை. சேலத்தில் மாவட்ட செயலாளர் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களுடன் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளரை வாபஸ் பெறுகிறாரா ஓ பன்னீர்செல்வம்? அதிமுக பொதுக்குழுவில் பழனிசாமி தரப்பிற்கே அதிக ஆதரவு இருப்பதால் பன்னீர்செல்வம் தரப்பிற்கு சிக்கல். இடைத்தேர்தலில் பழனிசாமி தரப்பு வேட்பாளருக்கு பாஜக ஆதரவு. பன்னீர்செல்வம் தனது வேட்பாளரை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தல். சென்னையில் தங்கத்தின் விலை இரண்டாவது நாளாக சரிவு. சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 42,680 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் பராமரிப்பிற்காக 3 கோடி ரூபாயை வழங்கினார் முதலமைச்சர். முதலமைச்சருடன் பட்டாசு மற்றும் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சந்திப்பு. புதுச்சேரியிலும் மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயம். அரசு துறைகளால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு ஆவணத்தை இணைக்க உத்தரவு. டெல்டா மாவட்டங்களில் விட்டுவிட்டு பெய்யும் கனமழை. மயிலாடுதுறையில் கனமழையால் சம்பா, தாளடி மற்றும் உளுந்து பயிர்கள் பாதிப்பு. தைப்பூசத்தை ஒட்டி பழனி உள்ளிட்ட முருகன் கோயிலில் குவியும் பக்தர்கள். பல்வேறு காவடிகளை எடுத்தும் நடனமாடியும் நேர்த்திக்கடனை செய்து வழிபாடு. வடலூர் சத்தி ஞான சபையில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா. நாளை 7 திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம். மதுரை மீனாட்சி கோயிலில் விமரிசையாக நடைபெற்றது தெப்பத்திருவிழா. தெப்பத்தில் எழுந்தருளிய மீனாட்சி சொக்கநாதரை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். சென்னை அருகே தயாரிக்கப்பட்ட கண் மருந்தால் அமெரிக்காவில் 50 மேற்பட்டோருக்கு பாதிப்பா? உற்பத்திக்கு தடை. மருந்து தயாரிப்பு ஆலையில் அதிகாரிகள் சோதனை. நடிகர் விஜய் சேதுபதி நடத்திய சுயமரியாதை திருமணம். ரசிகர் மன்ற பொதுச் செயலாளருக்கு வாழ்த்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.